மறைந்த பிரபல பாடகி பாதாரணி அவர்கள் பயன்படுத்தின பர்ஸ் ஒன்று இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னும் அதில் அவங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாதாரணி அவர்கள் பயன்படுத்தின மணி பர்ஸை ஓப்பன் பண்ணால் முதல்ல தெரிகிறது அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான் அதில் அவங்களோட அப்பா இளையராஜா அண்ணன் கார்த்திக் ராஜா யோன்சங்கர் ராஜா இவங்க நாலு பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படத்தை தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க அடுத்து முக்கியமான விஷயங்களான ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு இது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இதில் முக்கியமான தேவையான பொருட்கள் வச்சுருந்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எப்போ உடல்நிலை சரியில்லாமல் போணுச்சோ அப்பையிலேருந்து மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்பயுமே அவங்களோட பாக்கெட்டில் அந்த மணி பர்ஸில் இருக்குமாமா ஏன்னா அவங்க நிறைய இடங்களுக்கு போவாங்க எல்லா இடத்துலையுமே மருந்து கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற தெரியல இந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட் இருந்துச்சு அப்படின்னா எந்த மெடிக்கலில் வேணாம் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாம் காட்டி நம்ம வாங்கிக்கலாம் அந்த ஒரு காரணத்தினால அந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட் எப்பயுமே அவங்களோட மணி பர்ஸில் இருக்குமாமா அண்ட் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் அவங்களோட பர்ஸில் இருக்கும் பெரும்பாலும் அவங்க பணத்தை மணி பர்ஸில் வைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப முக்கியமாக அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே ஒரு சில நோட்டுகள் அவங்களோட மணி பர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு இது எல்லாம் தான் பாதரணி அவர்கள் பயன்படுத்தினா மணி பர்ஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு இந்த விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் பாதரணி அவர்களோட இறப்பில் ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருந்துச்சு இவங்க ஏன் மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு ஆயுர்வேதிக்கை சூஸ் பண்ணாங்க இளையராஜா சார் எதுக்கு இப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அதற்கு அவங்களோட ஃபேமிலியில் க்ளோஸ் ஃப்ரெண்டான சுரேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இளையராஜா சாருக்கும் சரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி பாதாரணைக்கு இப்படி ஆகிருக்கு தான் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் அந்த கொஞ்ச நாட்களில் அவங்களுக்கு தர மாதிரியான சிகிச்சையை தயவு செஞ்சு கொடுக்க வேணாம் போகும்போது அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா நிம்மதியாக போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அந்த ஒரு தான் அவங்க ஆயுர்வேதிக்க சூஸ் பண்ணாங்க ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத தாண்டி அவங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைச்சாங்க அதனால தான் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னு அந்த ஒரு ஸ்டாப் வச்சிருந்தாங்க இது க்கும் கனெக்டிவ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க